இந்த முடி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கு. நல்ல நேரத்திலே படியாது. இன்றைக்கி காற்று வர பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஓகே, ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு, ஆரம்பிக்கலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீனி விளாக்ஸ். டூ டேஸ் பேக் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ கீழே சரியான கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, வேறு லெவல் இருந்துச்சு கமெண்ட்டெல்லாம். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த கமெண்ட்டை பார்த்து செம்மையாக நான் சிரித்து என்ஜாய் பண்ணேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்லாம் பார்க்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கற்பனைத்திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்க தோணுது. நீங்களாம் போயிட்டு ஒரு படம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, வேறு லெவல் இட் ஆகும். அந்தளவுக்கு சூப்பராக கற்பனைலாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ போட சொல்ல எனக்கு தெரியும் இதுமாரி கமெண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ, யூடியூப்பில் வந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க போல, இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ பார்த்த ஒரு கோடிப்பேன், அதனால தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம யூடியூபோட இன்கம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்கம் எவ்வளோ வருது நம்ம சேனலுக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேபி நீங்கள் சொன்ன மாரி யூடியூப்பில் நம்மளுக்கு லட்ச லட்சமாக வரலாம், கோடி கோடியாக வரலாம், அதை வச்சு நான் வீடியோவும் கட்டியிருக்கலாம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் வீடியோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவே மாட்டாங்க. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவசி இஷ்யூவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நான் அப்படி பண்ண போகிறதில்ல. நம்ம சேனலுக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட காட்ட போகிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த ப்ரைவசி ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக பண்ணலை, நான் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா பேஷனேட்டாக தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோக்கு அமௌண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஏன்னா நிறைய பிகினர் யூடியூபர்ஸ்க்கெலாம் ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ யூடியூப்பில் அமௌண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ, நீங்கள் பண்ணுற லைக்குக்கோ, நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கோ, இந்த மூணு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மணி ஜென்ரேட் ஆகுது. வியூஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுவும் வீடியோக்கு தகுந்த பல்தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 8 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். 8 நிமிஷம் மேலே வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏன்னா 8 நிமிஷம் கீழே இருக்க வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் வந்து ஆட் பேஸ் பண்ணும். ஸோ 8 நிமிஷம் மேலே போகிற வீடியோக்கு நீங்களாவே ஆட் பேஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்காரன் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். நீங்கள் பேஸ் பண்ணுற எல்லா ஆடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வருமா நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் யூடியூப்காரன் பயங்கரமாக விளையாடுறான். அந்த இடத்துக்குலாம் ஆடு வர்றதில்ல, எதுனா ஒரு சில ஆடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ளே ஆகுது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனலுமே ஒரே மாதிரி தான் அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும் அப்புறம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ செக்மெண்ட் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஜென்ரேஷன் மாறும். இப்போ நமக்குள்ள ஒரு 80K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்ம சேனலில், 25K ஆவரேஜ் வியூஸ் போதுன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சேனலில் 80K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, 25K வியூஸ் ஆவரேஜ் எல்லா வீடியோஸ்க்கும் போதுன்னா அவர் வந்து வேறு செக்மெண்ட்டில் வீடியோஸ் பண்ணுவார், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்மெண்ட்டில் வீடியோ போகிறோம். ஸோ நம்மளுக்கு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஆட் வரும், அவர் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஆட் வரும். மேபி அவர் டெக் வச்சிருக்கலாம், குக்கிங் வச்சிருக்கலாம். ஸோ டெக் குக்கிங் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகே, இட்ஸ் டைம் டு ரிவீல் நம்ம யூடியூப் சேனல் இன்கம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்ருப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட் வருதா? ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட இன்கம் டாலர்ஸாக தான் நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூபியில் வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் இந்த வீடை கட்டினேனா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த அமௌண்ட்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல் இந்தியா ரைடு போகிறேன்னு பிளான் பண்ணியிருக்கேன், அண்டு இன்டர்நேஷ்னல் ரைட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மனசாட்சியோட கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 வாட்டி யோசிங்க, என்னடா இது அடிச்சு விட்றமே கமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுனு இருக்காதிங்க. ஸோ கமெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி யோசிங்க, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாருனா ப்ரோ நீங்கள் சூப்பர் பைக் வாங்கினீங்கன்னா யூடியூப் காசு வச்சு தானே வாங்கினீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எதனா இப்போ கேமரா வாங்கினா யூடியூப் காசு தான் வச்சு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. சொல்லவும் மாட்டீங்க. இந்த கடைக்கு இந்த இன்கம் பார்த்தோன்னா அதை நீங்கள் சொல்லவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்குடா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இன்கம். இந்த இன்கம் வெளியே சொல்கிறதால எனக்கு எந்த கூச்சமோ எதுவுமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச விஷயம் தான் பண்ணுறேன். ஏன்னா போன மாதம் நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டதே வந்து 4 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான இன்கம் எனக்கு வருது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஸோ அது எனக்கு போதும், நான் பேஷனட்டாக பண்ண சொல்லுவேன். நீங்கள் இப்போ ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டால் நிறைய அமௌண்ட்டை சம்பாதிக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த அமௌண்ட்டு தான் எப்போயுமே நான் சம்பாதிப்பேன், நான் எப்போயுமே இன்கம்லேருந்து இந்த வீடியோ அமௌண்ட்டு தான் வருமா நீங்கள் கேட்டனா அதுவும் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம சேனல் வளர வளர இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ யூடியூப்குள்ளே யாருனா வராமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ யூடியூப்குள்ளே 2 விஷயத்துக்காக தான் மோஸ்ட்லி எல்லாம் வருவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக வருவாங்க, ஒன்று வந்து பேருக்காக வருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேர் டாபிக் நம்ம பார்த்துலாம். இந்த பேர் சம்பாதிக்கிறது யூடியூப்
இவ்வளோ கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் நாளாகும். நீங்கள் வந்து சர்வே ஆடிட்டு நீங்கள் யாருன்னு வெளியே தெரியத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வந்து தாக்கு பிடிக்கணும். பட் ஆனால் இங்கே பணம் தான் எனக்கு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்தீங்கன்னா, யூடியூப்பில் நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது பணம் சம்பாதிக்கிறது. நீங்கள் அப் டு டேட்டில் இருக்கிற கண்டென்ட் போடலாம், வைரல் கண்டென்ட் போடலாம், குக்கிங் கண்டென்ட், சினிமா கண்டென்ட், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட்டாக இருக்குது. உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கண்டென்ட் ஆக்கலாம். ஸோ ஒரு ஒரு செக்மெண்ட்லேருந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்ல, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நல்லாவே ஜென்ரேட் ஆகும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் அமௌண்ட் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு சின்ன அட்வைஸ் நான் அந்த இடத்துல பண்ணுறேன். நீங்கள் ஒரு ப்ரைமரி சோர்ஸ் வச்சுங்க, ஒரு இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சோர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூடியூப்குள்ளே வாங்க. யூடியூப்குள்ளே வர இன்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்டரி சோர்ஸை வச்சுங்க. ஏன்னா எப்போவுமே யூடியூப் ப்ரைமரியாக வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் இல்லை, அது சேஃபும் இல்லை. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் நல்லாவே மணி ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட்லேயே வந்து மணியை வந்து குறைச்சிட்டாங்க. அது இல்லாமல் இந்த லாக்டவுன் வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேனல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் ரிலேட்டட் கண்டென்ட் போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 சேனல் கிட்டே இருக்குது டெக் ரிலேட்டடாக. ஸோ எல்லா செக்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வந்து ஈக்குவலாக தான் பிரித்து தரும். அது மூலமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து அந்த இடத்துல கம்மியாகிடும். ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு ப்ராப்ளமும் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்ப்பரேட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலோவாக இருக்கோம், நம்ம வந்து சோலோவாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், ஒரு கார்ப்பரேட் கிட்டலாம் நம்மளால் மோதவே முடியாது. ஏன்னா கார்ப்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க், அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாமினேஷன் மட்டும் தான் யூடியூப்பில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு யூடியூப்பை வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, அதுமாரி கூட எடுத்து வரதுக்கு சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ்னு ஒருத்தருங்க இருந்தால் இருக்கிற இடமே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருவாங்க. நீ 1 மில்லியனா வச்சுக்கோ, 2 மில்லியனா வச்சுக்கோ, 3 மில்லியனா வச்சுக்கோ, ஓகேங்களா. அவங்க கார்ப்பரேட் வந்து உள்ளே வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்து ஒரு ப்ரைமரி இன்கமாக வச்சுக்காதீங்க, செகண்டரி இன்கமாக வச்சுங்க. யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பை யூஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணலாம், நிறைய ஐடியா இருக்குது. யூடியூப் வச்சு நீங்கள் எதனா ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஷாப்பை ஒரு லிட்டராக வீடியோ போட்டு அந்த ஷாப்பை ப்ரொமோட் பண்ணி அது மூலிமா உங்கள் ஷாப்பை வந்து டெவலப் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பை பற்றி சில விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட அப்புறமா கூட நீங்கள் யூடியூப்பை ஃபுல் டைம் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. வருவதை எதிர்கொள்ளடா விடுகதையா, இந்த வாழ்க்கை விடை தருவா.